இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேட்ரிமோனியல் வெப்சைட், மேட்ரிமோனியல் ஆஃபீஸ், அதாவது கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்த்து தரேன்னு சொல்லி அதெல்லாம் நிறைய பணம் ஏமாற்றி ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நடந்துட்டுருக்கு மேட்ரிமோனியல், மணமகன் மணமகள் தேவைன்னு சொல்லி நிறையா விஷயத்தில் வந்து ஆள் ஏமாற்றி நிறைய பணம் பறிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சில பெரிய பெரிய வெப்சைட்டை பற்றி எனக்கு தெரியல, இந்த சின்ன சின்ன வெப்சைட்டு அண்ட் வந்து மெயினாக நியூஸ் பேப்பரில் வர இதில் தான் இன்சிடெண்ட் நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரில் நீங்கள் அந்த ஜாப் காலம் இந்த விளம்பர பேஜில் பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பேஜில் பார்த்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா மணமகள் தேவை மணமகன் தேவைன்னு சொல்லி போஸ்டர் நிறையா இருக்கும், நம்பர்ஸ் நிறையா கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்தந்த கேஸ்ட்டுக்கு இவங்க வேணும்னு சொல்லி ஏகப்பட்ட விளம்பரம் இருக்கும். ஏன்னா அது யார் வேணால் பண்ணலாம், அவங்க வந்து நியூஸ் பேப்பர் பண்ணால் அவங்கள வெரிஃபை பண்ணிட்டு ஒன்று அதை போஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ யார் வேணால் ஏமாத்துறவங்க கூட அது பண்ணலாம், தாராளமாக அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. பண்ணது என்ன ஆகுது, நம்ம யாராவது ஒருத்தன் பையனும் பொண்ணும் தேவைப்படுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலியிலேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இப்படி டீட்டெயில்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு 3000 பே பண்ணுங்க, 3000 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாப், இந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்த்து தருவோம். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, நான் நம்பி 3000 பே பண்ணிட்டாங்க. பே பண்ணதுக்கப்புறம் ஒரு நார்மலாகவே மேட்ரிமோனியல் வெப்சைட், அஃபீஷியல் வெப்சைட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மேட்ச் ஆயிருந்தா, ஒரு ப்ரொஃபைல் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா, ஆனதுக்கு அப்புறம் தான் பொண்ணோட டீட்டெயிலோ இல்லை பையனோட டீட்டெயிலோ, அதாவது ஃபோன் நம்பர், பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் மட்டும் இல்லாமல் மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க ஜாதகம் மீது அவங்களுக்கு ஓகே அப்படின்னா. பட் அதுக்கப்புறம் தான் ஃபோன் நம்பர்ஸ் அந்த அட்ரஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு PDF மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. அந்த PDFல பார்த்தீங்கன்னா வரிசையாக பொண்ணுங்க அவங்களோட நேமு, டீட்டெயில்ஸு, அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அதில் PDFல போட்டு வச்சிடறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் நம்பி இதில் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளே செக் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறது, இது பப்ளிக்காக இவங்க வந்து நம்பர்ஸை போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பொண்ணோட நம்பரை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும், ஒரு பப்ளிக்காக பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு இவங்களுக்கு தெரியாமல் போஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்க வந்து பே பண்ணிடுறாங்க, பே பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிடுறாங்க. என் ஃப்ரெண்டு இவங்க பார்த்தீங்கன்னா 25 ஏஜ்னு இவங்க வெரிஃபை பண்ணியிருப்பாங்க, இவங்ககிட்ட டீட்டெயில்ஸில் வாங்கியாச்சு, இவங்களோட கேஸ்ட் வைஸில் தான் பார்த்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அவங்க PDFல அனுப்புகிறாங்க, எல்லாம் 27-28 பொண்ணோட ஃபோட்டோஸாக அனுப்புகிறாங்க. அதாவது 25 வயசு பையனுக்கு 27-28 வயசு பொண்ணோட ஃபோட்டோஸாக அனுப்புகிறாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா, ஏன் இப்படி அனுப்புறீங்க, வேற அனுப்புங்கன்னு கேட்டால், 26-26+ 26-25 ஏஜில் அட்லீஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்லாம் நம்ம மென்னோட ஏஜை விட ஒரு அட்லீஸ்ட் 2 இயர்ஸாவது கம்மியாக இருக்க டீட்டெயில்ஸ் தான் அனுப்புவாங்க. பட் இதில் என்ன பண்ணுறானுங்க, அதிகமாக இருக்குது அவங்களுக்கு என்னன்னு இல்லை, சும்மா ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க, அந்த லிஸ்ட் அப்படியே அனுப்புகிறாங்க. அனுப்பி இவங்க பே பண்ணதுக்கப்புறம் 2-3 நாள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. 3வது நாள் 4வதுல என்னாவது நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. நம்ம வேறு எந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டாலும் நம்பர் எடுக்கிறது இல்லை. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உதய கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு கம்பெனி, இந்த அட்ரஸோடு நான் மேலே போடுறேன். இது நான் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. கூகுளில் போய் ரிவ்யூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூஸ் ஃபுல்லாக கழுவி ஊற்றி வச்சுருக்காங்க. பயங்கரமாக ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. இதேமாதிரி நிறையா போஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மேட்ரிமோனியில் ஒரு இது ஆப்ஷனை வச்சு. ஆனால் நிறைய பேர் வேலை இல்லாமல், நிறைய பேர் ஓரளவுக்கு சம்பளம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆன்லைனில் தான் பொண்ணு தேடுறாங்க, ஏன்னா பொண்ணு கிடைக்கிறது பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வச்சு ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட பணத்தை ஏமாற்ற முடியுது. ஸோ அதை வந்து நல்லா ஏமாற்றிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸு அந்த உமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க பொண்ணு வீட்டிலலாம் யாராவது வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பொண்ணுங்களோட நம்பர்ஸ் எல்லாம் வந்து தயவு செஞ்சு இதில் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி வெப்சைட்ல ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, ட்ரஸ்டடான ஃபேமஸாக இருக்கிறது வேணால் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி தெரியாதவங்கன்னு நிறைய பேர் கால் வருது. எனக்கே 2-3 நாள் ஒரு 1 வீக் முன்னாடி கால் வந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது இப்போ யாருக்கா பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறீங்கன்னா கால் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு தேவையில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ரீசெண்டாக நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் சேஃபாக இருங்க, பணத்தை எங்கேயும் விட்டுற வேணாம், பணம் கூட 2வது பட்சம். பட் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் பொண்ணுங்களை இதெல்லாம் வெளியே போச்சு அப்படின்னா இது ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க யாராக இருக்கும். ஸோ அந்த தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் வரும், கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.